காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் மேயர் பிரியா மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தற்போது எந்த இடத்தில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. நேற்று தினம் இரவு தொடங்கிய மழை என்பது இடையில் சில மணி நேரங்கள் விட்டிருந்தாலும் மீண்டும் இன்று தினம் காலை தொடங்கி தற்போது வரை மிதமான மழை முதல் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த சூழலில் தான் சென்னையில் இந்த மழையினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்தும் அதே நேரத்துல மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் குறித்தும் தற்போது சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா நேரில் சென்று ஆய்வுகளை செய்திருக்காங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஜிபி சாலை, அதே போன்று புளியந்தோப்பு, பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தண்ணீர் மோட்டார்கள் கொண்டு வெளியேற்றப்படக்கூடிய பணிகளை அவர் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் சென்னை முழுவதும் அந்த மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த மண்டல அதிகாரிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் அவர் ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களாக வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் என்பது அனைத்து மண்டல அதிகாரிகள் மற்றும் அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் பங்கேற்போடு இன்று தினம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்திலும் கூட மேயர் பிரியா தரப்பிலிருந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இருக்க களத்தில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை நேரடியாக மேயர் பிரியா நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார் என்பதும் தற்போது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாக மழை தண்ணீர் தேங்காமல் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மழையுடைய அளவு அதிகமாக பெய்கிறதா அல்லது குறைவாக பெய்கிறதா, குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படுகிறதா அல்லது நடவடிக்கைகள் ஏதேனும் அவசியம் தேவைப்படுகிறதா என்பது குறித்தும் 24 மணி நேரம் இயங்கும் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை மூலம் தொடர்ந்து மாநகராட்சி சார்பிலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மழை தொடர்பான எந்த ஒரு புகார்களாக இருந்தாலும் மாநகராட்சியுடைய எண், அதாவது 1913 என்ற எண் மூலம் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்பு துறை மற்றும் அனைத்து துறைகளுடன் சேர்ந்த ஒருங்கிணைந்த மீட்புக் குழுவும் தற்போது மழை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இல்லாமல் இந்த மழை தொடர்பான பணிகளுக்காக மட்டும் தற்போது 23,000 பணியாளர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் களத்தில் உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி சார்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைநீர் வடிகால்கள், புதிதாக மழைநீர் வடிகால்கள் கட்டமைக்கப்படாத பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கினால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக கனரக மோட்டார்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக சென்னையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்ததும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மேயர் பிரியா வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.